நான் டிவோர்ஸ் ஆனால் நல்ல ஒருவேளை நான் இந்த முடிவை எடுத்த பிறகு எனக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்கும். என்னோடய ஃபேமிலி சார், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு என்னை ப்ரெஷர் பண்ணதே எங்கள் ஃபேமிலி தான். அவன் வந்து அவனுக்கு விவரமும் தெரியல, வேலைக்கும் போகலை, நாங்கள் பார்த்துக்குறோம் உன்ன, நம்ம வீடு இருக்குது, நானே அவனுக்கு ஒரு வீடு தருவேன், இது எதுக்கு அவன்கிட்ட போய் நீ வாழ போகிறேன்னு என்னை டைவர்ஸ் கேட்கும்போது எல்லாருமே என்னை ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஒரு சைடு எனக்கு அவரோட இருக்கணும்னு ஆசை இருந்தது. இவங்க பண்ண சப்போர்ட்டில் ஓகே, இவங்க இருப்பாங்க போல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அட் அண்ட் டைம் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்க என்ன வெளியே போக சொல்லலை, தானாகவே நான் வெளியே வர மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தரும் சப்போர்ட் கிடையாது. ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சாயந்தரம் வந்து வீட்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன், என்னோடய தூக்கம் 6 மணி நேரம் தான். இயல்பான வாழ்க்கை எனக்கு இல்லை. அதெல்லாம் நான் வந்து அவங்க பண்ண சொன்னதுனால பண்ண தப்பு இன்றைக்கி என்னை ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சிடுச்சு. அப்போ அந்த முடிவு எடுத்தது நீங்கள் தவறுன்னு தான் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக சார், ஆனஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்காரர் நான் மன்னிப்பே கேட்குறேன், இந்த டெலிகாஸ்ட் ஆகணும், ஆனஸ்ட்டாக நான் மன்னிப்பே கேட்குறேன். அவரோட புரியாமைய தன்மையும், அவருக்கு ஜஸ்ட்டு ஒரு 6 மாதம் வேலை தான் இல்லை, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு இருக்குது, என் கையில் அப்போ வேலையும் இருந்தது. இன்கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர் நான் கோஆப்ரேட் பண்ணி அவரோட நான் வாழ்ந்துருந்தா இப்போ என் வாழ்க்கை நான் நினச்சா மாதிரி மாறலைனாலும் ஓரளவுக்கு வாழ்ந்திருப்பேன். எனக்கு வந்து 10 வருஷம் கழித்து என்ன ஆனாலும் ஆகுது, நம்ம வீட்டுக்காரோட நம்ம போயிடலான்னு நான் கிளம்பும்போது அவர் கல்யாணம் ஆகிடுச்சு. எல்லாம் ஓடுவோன்னு ஓடுவோம், சிரிப்போம், பேசுவோம், ஜாலியாக இருப்போம், ஆனால் நைட் ஆகும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். வேணாம், நம்ம அவசரப்பட்டு வந்திருந்தா, வராமல் இருந்திருந்தா ஒருவேளை நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, நம்ம நல்லா ஆக்கியிருக்கலாமோ. எனக்கு இப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம அவர்கிட்ட இருந்து பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்குமே, டபுள் வருமானம் வந்து.